Hi friends, இனி நம்ம ஒரு புதிய மாடல் எடிட்ஸ் கூட பார்க்க போறோம். இந்த எடிட்ஸ் கூட்டர் நம்ம இந்தியால லீடிங் லேப்டாப் மற்றும் அசெசரிஸ்ல ஒரு பிராண்டான Acer. Acer நம்ம இந்தியால லேப்டாப் மற்றும் அசெசரிஸ்ல மட்டும் தான் இவங்களுடைய manufacturer unit இருந்தது. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபார்வர்ட் பண்ணிருக்காங்க Acer எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். இவங்க Acerல பார்த்தா உங்களுக்கு லேப்டாப் ஓபன் பண்ணே திங்க் ஈபேட் ஒரு பிராண்ட் வரும். அதே மாதிரி தான் இந்த Acerோட எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் திங்க் ஈபேட் இந்த நேமில் தான் இவங்களுடைய மேனுஃபேக்சர் யூனிட்டே இருக்குது. இப்போ இந்த Acer எலக்ட்ரிக் ஸ்கூட்டரில் என்னென்ன ஃபியூச்சர் ஸ்பெக் இருக்குதோ இந்த வீடியோ நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்குறோம். இதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம இந்தியாவில் லீடிங் லேப்டாப் மற்றும் அசசரிஸில் இருக்கிற பிராண்டான Acer இங்கே 2023 ஆட்டோ எக்ஸ்போ ஷோலே Acerோட MUVI 125 4G என்ற மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. இந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் இப்போது சேல்ஸுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த சேல்ஸ் எப்போ ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா பிஃபோர் தீபாவளி நவம்பர் மாதம் இவங்களுடைய சேல்ஸ் இவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வண்டி எப்படி புக்கிங் பண்ணுறது இந்த வீடியோ எண்டில் பார்க்கலாம். இந்த Acer MUVI 125 4G எலக்ட்ரிக் ஸ்கூட்டரோட வண்டியோட ஸ்பீட் என்னென்னா வண்டியோட ஸ்பீட் 75 கிலோமீட்டர் போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ரேஞ்ச் என்னென்னு பார்த்தா எக்கனாமிக்காக போகும்போது 100ம் ஸ்போர்ட்ஸ் மோடில் ட்ரைவ் பண்ணும்போது 80 கிலோமீட்டர் ஸ்பீடு போகிற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஞ்ச் கொண்டு வந்திருக்காங்க. சரி, இதோட பேட்டரி என்னென்னு பார்த்தா உங்களுக்கு 40 வோல்ட் 25 ஆம்ப்ஸ் பேட்டரி. எப்படின்னா சேப்பபிள் பேட்டரி தான். நம்ம இந்தியாவில் சேப்பபிள் பேட்டரி நிறைய இடத்துல இல்லாமல் இருக்குது. ஆனால் சார்ஜிங் ஸ்டேஷன் நிறைய இடத்துல இருந்தாலும் சேப்பபிள் பேட்டரிக்கான தனி ஸ்டேஷன் அதிகமாக இல்லாமல் இருக்குது. ஆனால் Acer லான்ச் பண்ணும்போதே இந்த வண்டிக்கு சேப்பபிள் பேட்டரியாக கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டி பேட்டரி சார்ஜ் ஆக 4 to 5 hours ஆகும். நம்ம இந்த சார்ஜிங் ஸ்டேஷன் அதாவது மும்பை பெங்களூர் அந்த மாதிரி மேஜர் சிட்டிஸில் மட்டும்தான் உங்களுக்கு சேப்பபிள் பேட்டரி ஸ்டேஷன் நிறைய இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்தவங்களுக்கு கொஞ்சம் கம்மி தான். நம்ம இந்த பேட்டரி நம்ம சார்ஜிங் ஸ்டேஷனில் சார்ஜ் கொடுத்து வேறு பேட்டரி நம்ம சார்ஜ் நம்ம ஃபில் பண்ண சார்ஜை பேட்டரியில் யூஸ் பண்ணிட்டு நம்ம ட்ரைவ் பண்ணலாம். சரி, இந்த வண்டியோட வீல் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு 16 inches அலாய்வீல், ஒரு லென்த்தான வீல் தான் இதில் கொண்டு வந்துருக்காங்க. 12 inches 10 inches கொண்டு வராமல் 16 inches அலாய்வீல் கொண்டு வந்துருக்காங்க. சரி, சஸ்பென்ஷன் என்னென்னு பார்த்தா ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோப்பிக்கும் ரியரில் மோனோஷாக்கும் கொடுத்துருக்காங்க. சரி, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே உங்களுக்கு 16 inches அலாய்வீல் தான். டிஸ்க் ஆப்ஷன் பார்த்தா உங்களுக்கு ஃப்ரண்ட்லேயும் சரி ரியர்லேயும் உங்களுக்கு டிஸ்க் ஆப்ஷன் கொண்டு வந்தாங்க. சரி, இந்த வண்டியோட மோட்டார் என்னென்னு பார்த்தா உங்களுக்கு Acer லான்ச் பண்ணும்போதே நாங்களாம் BLDC தான் கொண்டு வர மாட்டோம், ஸ்ட்ரெயிட்டாக மிட் மோட்டர் தான் கொண்டு வருவோம்னு சொல்லிட்டு மிட் மோட்டார் இந்த வண்டியில் கொண்டு வந்துருக்காங்க. இதனால தான் மழையிலையும் சரி வெயிலையும் சரி இல்லை மலை மேலே ஏறினாலும் வண்டி சேஃபாக போகும். அதாவது IP67 ரிலேட்டட் பேட்டரி தான் இந்த வண்டியில் கொண்டு வந்துருக்காங்க. 16 degrees நம்ம ஹில்ஸில் ஏறலாம். அதாவது குறிப்பாக இப்போ லான்ச் பண்ணுற எல்லா மாடல் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரும் பார்த்தவங்களுக்கு 12 degrees 16 degrees கொண்டு வந்துட்டாங்க. அதே போல் Acer லான்ச் பண்ணும்போது பார்த்தவங்களுக்கு 16 degrees ஹில்ஸில் ஏற மாதிரி வண்டியை கொண்டு வந்தாங்க. சரி, இந்த வண்டி ஷீட்டிங் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு ஃப்ரண்ட் ரைடர் பொசிஷன் நல்ல கம்ஃபர்டபுள். ரியர் பொசிஷன் எப்படின்னா நம்ம இந்த வண்டியை கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம் இல்லை ஆஃபீஸ் யூஸ்க்கோ யூஸ் பண்ணலாம். அதாவது கமர்ஷியல்னால் ஒரு லக்கேஜ் கேரிங் பின்னாடி ஒரு சின்னதாக வச்சுக்கலாம். அதெல்லாம் நல்லா கம்ஃபர்டபுளாக கொண்டு வந்துருக்காங்க. ஃப்ரண்ட் பொசிஷன் பார்த்தவங்களுக்கு ஒரு ஸ்பேஸ் பார்த்தா கொஞ்சம் கம்மி தான், ஒரு வி டைப்பில் கொண்டு வந்தாங்க. அதாவது பேட்டரி உங்களுக்கு வி டைப்பில் கொண்டு வராசி நம்ம ஃப்ரண்ட்டில் பெரிய திங்ஸ் எதுவும் வைக்க முடியாது. சரி, இந்த வண்டி இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸர் என்னென்னு பார்த்தவங்களுக்கு ஃபுல்லி LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸர் கொண்டு வந்துருக்காங்க. அதுவும் ரிவர்ஸில் கொண்டு வந்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருந்தாலும் இந்த வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸர் ஃபுல்லி டச் எதுவுமே கிடையாது. சரி, வண்டியோட ஹெட்லாம்ப் அண்ட் டெயில் ஸ்டேஷன் ஃபுல்லாக உங்களுக்கு LED செட்டப்லேயே கொண்டு வந்துட்டாங்க. இந்த வண்டி எப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னா பிஃபோர் தீபாவளிக்கு முன்னாடி அவங்களுடைய சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த வண்டியை நம்ம எப்படி புக் பண்ணணும்னா நம்ம Acer அவங்களோட பிராண்டை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே பார்த்தவங்களே அந்த எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் Acer எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் நேம் பிராண்ட் பண்ணி டைப் பண்ணிவிட்டு அதில் 999 அதில் ரைட் சைடில் ரிஜிஸ்டர் நவ் 999 கேட்கும். அந்த 999 அதாவது வண்டி புக்கிங்காக 999 கொடுக்கணும். வண்டியோடைய எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் என்ன பார்த்தா உங்களுக்கு 99,999 கொண்டு வந்துருக்காங்க. 100,000 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி இந்த வண்டி எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ். இந்த வண்டி ஃபுல்லி ரிஜிஸ்டர் மாடலாம் கொண்டு வந்துருக்காங்க, நான் ரிஜிஸ்டர் மாடலாம் கொண்டு வரல. இந்த வண்டி புக்கிங்ஸ் இப்போது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2023 ஆட்டோ எக்ஸ்போ ஷோவில் Acer MUVI 125 டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ ஷார்ட் டைம்லேயே பார்த்தவங்களுக்கு அவங்களுடைய சேல்ஸை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம இந்த வண்டியை புக்கிங் ஆரம்பித்தா
பிஃபோர் தீபாவளிக்குள்ளேயே அவங்க டெலிவரி ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இப்போதைக்கு நம்ம இந்தியாவில் 100 சிட்டிஸில் மட்டும் இவங்களுக்கு ஷோரூம்ஸ் லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கடுத்து ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக பார்த்தவங்களே அவங்களோட ஆசர் பிராண்ட் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பார்த்தவங்களே ஆல் ஓவர் இந்தியாவிலையும் பார்த்தவங்களே ஷோரூம்ஸ் அவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.